இந்த நோவாவை விசேஷமாக ஜனத்திலே காலத்திலே நீதிமானாக அவர் கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உலகத்திலே விசேஷமாக அவர் நீதிமானாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வருகிற இந்த காலத்தில் வாழ்கிற நீங்களுக்கான நீதிமானாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை விசேஷமாக எந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் நம்பி நாம் அவருக்குள் வாழ்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நான் சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் தீர்மானத்தை எடுத்து வருகிறோம். நீங்கள் நீதிமானாக இல்லாவிட்டால் ஒருவேளை இந்த தர்க்கத்தை நீங்கள் எடுத்து வேண்டாம். நறுமுறையாக நீங்கள் நீதிமானாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய நீதியெல்லாம் நினைச்சுகிறது அழுக்கான கந்தை குறித்து ஒப்புறப்படுத்துகிறது என்று வேதம் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை வாசிங்கள். ஏசாயா 64 அதிகாரம் 6 பக்கம் ஐசாயா சாப்டர் 64:6 என்ன அழகாக சொல்லப்படுகிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இடைகளை போல விடுகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அழித்துக் கொண்டு போகிறது. அப்படி என்ன நாம் அனைவரும் நினைச்சு விட்டால் நம்முடைய நீதி அழுக்கான கந்தை துணியாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையை தரித்துக் கொள்ளும் பொழுது நாம் நீதிமான்களாக பார்க்கப்படுகிறோம். நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நாம் கொண்டு வருகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் புத்தகம் 13:14 ரோமர் chapter 13:14 துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவை எனக்கான வேண்டுகோள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை நீதியான வாழ்க்கையாக, நேர்மையான வாழ்க்கையாக, சுத்தமான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்த ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட எனக்கான வேண்டுகோள். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நினைச்சிருக்கிறார். இந்த நாளிலே நோவாவுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார் என்றால் எனக்கிறதுக்குள்ளே நாம் நீதிமன்றமாக மாற வேண்டும். நாம் நீதியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்பொழுது ஆதிக்காக வரப்போவதில்லை. அவர் பாவியை அழைத்து செல்ல வரப்போவதில்லை. அவர் வருகிறது நோக்கம் என்றால் நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் அழைத்து செல்ல வருகிறார். அப்படி என்றால் நீங்களும் நான் இந்த நாளிலே நோவாவின் கண்களிலே கிடைத்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்து மகனே மகளே நீ நீதிமானாக மாறு என்று ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். ஆகவே ஒரு தீர்மானத்தை நாம் செய்வோம். எனக்கு நான் ஒருவேளை இதுவரை நீதியற்ற ஒரு வாழ்க்கை நீதியாக ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன். நீதி உள்ள வாழ்க்கையாக அந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக இருக்கின்றார். எனக்கு அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்வேன் என்று ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே எனக்கான கொடுக்கிறதே ஆண்டவர் முதலாவதாக இந்த நோவாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையை கண்டு கிருபை கிடைக்கும் காரணம் அவர் நீதிமானாக இருப்பான் என்று சொல்லி ஏற்றி பார்க்கிறோம். இந்த நீதிமானுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து வேண்டும். இதற்காக தான் எனக்கருமையான சொல்லி ஜாதிக்குன்றும் குலத்துக்குன்றும் கோத்திரத்துக்குன்றும் வம்சத்துக்குன்றுமாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மை ஆண்டவர் நீதிமான்களாக அவர் மாற்றி நம்மை அழைத்து செல்வதற்காக இந்த உலகத்தில் எடுத்துக்கிறார். நீதியான ஒரு வாழ்க்கையை உனக்காக எனக்காக வாழ்த்து காட்டினார். ஆகவே அந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை சொல்லும் இந்த முதலாவதாக இருக்கின்றார். இந்த நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்தார். அவருடைய கண்களிலே கிருபை கண்டு அவர் நீதிமானாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அதே வருஷத்திலே என்ன சொல்கிறார்? அவன் புத்தமன் என்று சொல்வார். என்ன அறியான ஒரு வார்த்தை அதற்கான சொல்லுகிறேன். புத்தமன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவாவுடைய கண்களிலே கிருபை கிடைப்பதற்கு அடுத்த காரணம் புத்தமன் என்று வேதம் கூறுவதை பார்க்கிறோம்.
கற்பனையின்படி உத்தவனாக வலது எடுத்துக்கிறோமாக சாயாதபடி அவர் என்ன செய்தார்னால் வேதத்தின்படி வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிற இடத்திற்கான ரெண்டு நாளாக புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தி செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 16 வெர்ஸ் 9 ரெண்டு நாளாக பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு பூமி என்றும் தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி தன்னுடைய கண்கள் பூமி எங்கும் லாபி கொடுக்கிறது என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படின்றால் எனக்குமையான கருத்தை இங்க என்ன பார்த்துட்டால் பூமியிலே தன்னுடைய கண்கள் உத்தமனை தேடினதாக நாம் வேதத்தை வாசிக்கிறோம். இந்த பூமியிலே யார் உத்தமன் என்பதை அவருடைய கண்கள் தேடினதாக நாம் பார்க்கிறோம். அப்படி தேடின பொழுது நோவா என்னையும் இந்த ஆண்டவர் வாழ்க்கையிலே வாழ்க்கையாக